வெல்கம் டு ஆதிரா சான்மீகம் நான் இன்னைக்கு எதிரிகளை அடக்கவும் பணம் நன்றாக கையில் புரளும் அருமையான வழிபாடு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரா சான்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எதிரிகளை அடக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் எதிரிக பேரை சொல்லியோ அவங்க என்னென்ன உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அதை புதைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா என்னோடய மாமியாரே எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா என்னோடய நாத்தனார் எனக்கு இப்படி பண்ணுறாங்கம்மா என்னோடய அக்கா தங்கை இப்படி பண்ணுறாங்க அண்ணன் தம்பி இப்படி பண்ணுறாங்க என்னோடய சொந்தக்காரவங்களுக்காக இதை நான் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் சொந்தக்காரவங்களுக்கு செய்யக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா ஏற்று வீடு பக்கத்து வீடு நம்மளுக்கு வேண்டாத ஆஃபீஸில் ஒரு எதிரி இருப்பாங்க அவங்க நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி நம்ம நினைப்போம் அப்போ நம்ம அதை செய்யலாம் ஆனால் இவங்க சொந்தம்லாம் நம்மளுக்கு என்னைக்காக இருந்தாலும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டாலும் நம்ம சொந்தன்றது சொந்தம் தான் செய்வோம் அது வந்து பிரிவே இருக்காது என்னைக்கா இருந்தாலும் அதனால் அவங்களுக்காக அதை செய்யாமல் இன்னொரு வழிபாடு சொல்கிறேன் நல்ல வழிபாடு இது இது வந்து சாமி கிட்ட செய்யணும் இது அம்மன் கிட்ட செய்யணும் நல்ல வழிபாடு இதை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிற உங்களுக்கு வந்து எதிரிகளும் உங்களுக்கு அந்த மாதிரி மாமியார் பிரச்சனையும் அந்த மாதிரி இல்லாமல் ஆகும் ரெண்டாவது கையிலையும் பணம் காசு பொருளும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பூஜைக்குன்னு மஞ்சள் தூள் விற்கும் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போய் பூஜைக்குன்னு மஞ்சள் நீங்கள் இப்படி கேளுங்க நாங்கள் வந்து மஞ்சள் காப்பு சாத்த போகிறோம் அம்மனுக்கு எங்களுக்கு நல்ல மஞ்சளாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் மஞ்சள் தூளாக கொடுங்கன்னு கேளுங்க ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வேண்டாம் இந்த மஞ்சளே போதும் ஓகேங்களா நான் பூஜைக்குன்னு கேட்டால் அவங்க நல்லதாக கொடுப்பாங்க மஞ்சள் காப்பு சாத்த போகிறேன்னா அதுக்கேற்ற மஞ்சள் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை வாங்கிக்கிட்டு நேராக போயிட்டு துர்கை அம்மன் இருந்தால் ஓகே மகிஷாசுவர மருதினின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா அம்மன் இருந்தால் அம்மனே அம்மன் ஓகே அந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அம்மன் அந்த அம்மன் சொல்லிட்டு என்னை கமெண்ட்ஸில் கேட்க தேவையில்லை நீங்கள் உங்களுக்கே நான் நான் இப்போவே சொல்லிடுறேன் எந்த அம்மன் வேணாலும் ஓகே ஓகேங்களா அந்த அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் மொதல் நாளே போய் அவங்கக்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்து மஞ்சள் காப்பு சாத்தலான்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த மஞ்சள் காப்பை சாத்தி சாத்துங்க சாத்துங்கன்னு சொல்லிட்டு முத நாள் நீங்கள் சொல்லிவிடுங்க அவங்கக்கிட்ட குருக்கள் அந்த அந்த கோயிலில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா முதல் நாளே நம்ம வாங்கிட்டு போய் அந்த மஞ்சளையே நம்ம கொடுத்துட்ணும் அவங்கக்கிட்ட அதை கொடுக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி இந்த படத்தில் காட்டிருக்க பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சளை சாத்துவாங்க அம்மனுக்கு அம்மனுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க அன்னைக்கு நீங்கள் அந்த மஞ்சள் காப்பு சாத்தினி காலையில் கோயிலுக்கு போகணும் திருப்பியும் மாலையும் நீங்கள் அந்த கோயிலுக்கு அவர்கிட்ட சொல்லிவிடுங்க சாத்தும் போதே அந்த மஞ்சளை வந்து திருப்பியும் எனக்கே நீங்கள் கொடுங்க சாமி நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அந்த மஞ்சள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க மாலை போய் அந்த மஞ்சளை ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் பேப்பரில் மடிச்சோ எதில் ஏதாவது நீ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்துடுங்க ஓகேங்களா இதுதான் மெயினான இது ஒரு இந்த பாத்திரத்தில் அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தூள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக நம்ம கையால் உடைச்சி விட்டால் அழகாக தூளாக ஆகிடும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கோங்க நல்ல பவுடராகிடும் ஸ்பைன் பவுடராகிடும் அதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி வீட்டு உள்ளேயே ஒரு வீட்டை சுற்றி தூவி விடுங்க வீட்டை சுற்றினா ஹாலில் மூளையில் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து நம்மளுடைய நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா நம்மளை திட்டுறது நம்மளை வந்து ஒரு மாதிரி மட்டமாக பேசுறது இதெல்லாமே ஒரு தொல்லைகள் தான் நம்மளுக்கு என்ன இப்படி பண்ணுறாங்களே நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அந்த மஞ்சத்தூளை ஃபுல்லாக தூவி விட்ருங்க இதை நம்ம மெரிக்கிற மேனெலாம் கவலைப்பட தேவையில்ல நீங்கள் தூவலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஓரமாக அதுக்காக தான் நான் தூவ சொல்லியிருக்கேன் வீட்டை சுற்றி தூவி விடுங்க வீட்டுன்னா வீட்டு வெளியில் இல்லை வீட்டு உள்ளார எந்த ரூமு ஹாலு கிச்சனு அங்கெல்லாம் தூவி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு நாள் ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க மீதி மஞ்சளை வந்து கொஞ்சம் தனியாக டப்பாவில் வச்சுக்கிறீங்களா அதை எடுத்து தினமும் இட்டுக்கிட்டு வாங்க நீங்கள் நெத்திக்கி இட்டுக்கிட்டு வர வர உங்களுக்கு நான் சொல்கிறேன் கையில் நல்லா பணம் காசு புரலும் நல்ல உங்களுக்கு எந்த ஒரு பணத்துக்கு பஞ்சம் வராமல் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையாக வாழ்வீங்க ரெண்டாவது இந்த மஞ்சளை வந்து எப்போல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் தூவிட்டு வாங்க திருப்பி நீங்கள் அதை தொடப்பம் போட்டு கூட பெருக்கி வாரலாம் தப்பு கிடையாது ஏன்னா தொடப்பமும் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம்தான் மஞ்சளும் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம்தான் அதனால் ஓரமாக தூவிட்டு வாங்க யாருக்கும் தெரிய தேவையில்ல ஓரமாக தூவிட்டு வாங்க ரெண்டாவது இந்த நான் இந்த நான் பிரார்த்தனையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நான் இந்த பிரச்சனை இந்த இதை நான் பண்ணேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல நான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியணும் என் பிள்ளைங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் செஞ்சிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்லலை இல்லைங்களா நீங்கள் செய்யுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இதை நீங்கள் பின்பற்றி வந்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு கூட அந்த பிரச்சனையே அறவே போயிடும் அந்த அம்மா உங்களை கூடையே இருந்து காப்பாற்றுவாங்க எந்த அம்மனா கூட இருக்கட்டும் அந்த அம்மனுக்கு சாத்தி அந்த மஞ்சளை எப்போவுமே அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தீர்ந்தவொடனே திருப்பி அதுக்குள்ளேயே உங்களுக்கு அது சரி ஆகிடும் நிஜமாக நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிடும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்